ஒரு பொதுமை அது இயற்கையின் அரும்பெருங்கொடை கடற்கரை எப்படா ஒரு ரெண்டு கட்சியின் தலைவர்களின் சுடுகாடாச்சு கடற்கரை என் கடற்கரை எப்படி இந்த திமுக அதிமுகவுக்கு கல்லறையாச்சு எந்திரிச்சு கேளுடா இங்க வாடா யாரா நீ ஒவ்வொருத்தனும் ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்திருக்கானே யாரு நீ என்ன பொடுங்கன நீ என்ன பொடுங்க நீ வாடா வாடா கடற்கரை என்னது மீனவ சொந்தங்களுக்காக போராடிய புரட்சிக்காரன் என் தாத்தா சிங்காரவளனுக்கு எங்கடா பதவி வச்சிருக்க எங்க வச்சிருக்க நீ இந்த நாட்டு விடுதலைக்கு செக்கெடுத்தவனுக்கு தூக்குல தொங்கனவனுக்கு போராடி செத்தவனுக்கு எங்கடா அடையாளம் வச்சிருக்க நீ யார் நீ யார் நீ உலக புகழ் பெற்ற இரண்டாவது ஒரு கடற்கரையிலே என் கடற்கரையை கல்லறையாக்க நீ யார் யாரு இவர் சத்தா புதைப்பாரு அவர் சத்தா புதைப்பாரு காமராஜர் ஏன் கடற்கரையில் இடம் தரல கக்கனுக்கு ஏன் தரல என் தாத்தா பாட்டனார் வாவு சிதம்பரத்துக்கு ஏன் தரல சிங்காரவளருக்கு ஏன் தரல சிவானந்தத்துக்கு ஏன் தரல அவர்களெல்லாம் விட நீ பெரிய புடுங்கியா என்னத்தை புடுங்கன என்னத்தை புடுங்கன அவன் தேச விடுதலைக்கு 9 ஆண்டு ஜெயில இருந்தான் நீ எங்க இருந்த எங்க இருந்த அப்ப என்ன செய்யணும் ஒரு நாள் ரொம்ப நாள்ல சீக்கிரம் அண்ணன் வந்து உட்கார்ந்த பிறகு நீ நீ என்னை கேட்க கூடாது கர்நாடகாவில் எப்படி நம்மளை அடிக்கும் போது நம்ம லாரி அடிக்கும் போது பஸ் அடிக்கும் போது நம்ம ஆட்கள் அடிக்கும் போது கர்நாடக கவர்னர் கண்டுக்காமல் இருக்குதோ அப்படி உன் அண்ணன் அரசு அமைதியாக இருக்கும் நீ என்ன பண்ண கடப்பாறை மண் வெட்டி கோடாரி எடுத்துகிட்டு வந்து அந்த சமாதியை தூக்கி புரட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் போடா கடற்கரை என்னது கடற்கரை என்னது வேணா உள்ள எலும்பு இருந்தா எடுத்துக்கொண்டு வேற எங்கேயாவது போச்சுக்க ஏன் கடற்கரை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற இல்லாத இடம் இல்லாத எங்க ஆத்தாப்பேன் ஏதோ ஒரு ஆத்துக்கரையில் ஒரு குடிசை போட்டான் ஆக்கிரமிப்பு இது என்ன பூ இது என்ன பூ பூ இது என்ன பூ இருக்கோனக்கா ஆப்பு இதுவும் ஆக்கிரமிப்பு தான் அதுக்கு வப்பே நான் ஒரு ஆப்பு காத்திரடி மாப்பு காத்திர உனக்கு இருக்கு உனக்கு இருக்கு என்ன சேட்ட இவரு இங்க பாரு இவன் பாரு இவன் பாரு நெகிழித்தாள் இருக்குல்ல நெகிழி தமிழ்ல